அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. வரலாற்று அறிஞர்களில் சிலர் கூறிய கூற்றுகளிலிருந்து சில கீழே கொடுக்கப்படுகின்றன. ஒருவர் சங்கைக்குரிய அல்லாஹ்வின் வீட்டை கஅபாவை ஹஜ் செய்வதற்கு செல்ல விரும்பி வெளிப்புறப்பட்டார். அப்போது ஒரு தாளிலே பத்ரு சஹாபாக்களின் பெயர்களை எழுதி வாயில் நிலையின் மேற்படியிலே அதை வைத்துவிட்டு சென்றார். பின்னர் அதிலே உள்ளவற்றை எடுத்துச் செல்வதற்காக கல்வர்கள் அவரது வீட்டுக்கு வந்தார்கள். மேல்மாடிக்கு அவர்கள் ஏறிய போது உரையாடலையும் ஆயுதங்களின் ஓசையையும் கேட்டு திரும்பிவிட்டனர். இரண்டாம் இரவும் மூன்றாம் இரவும் அந்த வீட்டுக்கு கல்வர்கள் வந்தார்கள். அதுபோன்ற சத்தத்தையே கேட்டார்கள். அந்த மனிதர் ஹஜ்ஜை முடித்து வரும் வரை கல்வர்கள் ஆச்சரியப்பட்டு திரும்பி சென்று விட்டனர். அந்த மனிதர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய போது கல்வர் தலைவன் அவரிடத்து வந்து, பாதுகாப்புகளிலிருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு செய்தீர்கள் என்பதை எனக்கு அறிவிக்கும்படி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களிடத்தே கேட்கிறேன் என்று கூறினான். அதற்கு ஹஜ்ஜிலிருந்து திரும்பிய அந்த மனிதர் கல்வர் தலைவனிடத்தே, வானம் பூமிகளாகிய இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்விற்கு பாரமானதென்று, அதாவது சிரமமன்று, அவன் உயர்வு பொருந்திய மகத்துவமிக்கவன் என்னும் அல்லாஹ்வின் திருவாக்கியத்தை எழுதினேனே தவிர நான் என் வீட்டில் வேறேதும் செய்யவில்லை. மேலும் பத்ரு சஹாபாக்களின் பெயர்களையும் எழுதினேன். இதுவே நான் என் வீட்டில் வைத்தது என்று கூறினார். அதுவே எனக்கு போதும். உலக பரிபாலனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்றான் கல்வன். சங்கைமிகு ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் பத்ரு மொழிதிற்கு தமிழ் படுத்திய தமிழாக்கத்திலிருந்து.